குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேஷன் சர்க்கிளாக இருக்கட்டும், எந்த ஒரு வகையிலையும் இந்த உலகத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு எதை பற்றி போதிப்பாங்க அப்படின்னா, இந்த மோட்டிவேஷன் எல்லாமே பணத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மிக 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 சூட்சமமான, ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி என்ன பிளே நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களை எப்படி முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷனும் ஒவ்வொரு போதனைகளும் உங்களுக்கு எதை பற்றி போதிக்கப்படுது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீங்கள் குழந்தையில இருக்கும்போது இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறவன் தான் பெரிய ஆள், பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் உயர முடியும், பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறதா அடையாளம், உயர்ந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம், பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த சமூகம் உங்களை மதிக்கும், பணம் 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 பணம்னு சொல்லி உங்களை இந்த பணத்தை சார்ந்து மட்டுமே இந்த உலகம் திங்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இது இருக்கிறதுலையே மிக மிக சீப்பான, ரொம்ப மோசமான ஒரு தரமற்ற ஒரு ட்ராப் இது. இந்த ட்ராப்பில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக வெளியில் வரணும். அப்போ மகாவிஷ்ணு நான் என்ன சொல்கிறேன், உங்களை பணமே சம்பாதிக்க வேணாம்னு சொல்கிறனா கிடையவே கிடையாது. நீங்கள் கோடீஸ்வரராக நினைப்பவரா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பணம் சம்பாதிப்பது குற்றமல்ல, தன்னிறைவு இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டே போனீங்கன்னா அதான் பிரச்சனை. அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னா, போதனைகளில் ரொம்ப தெளிவாக இருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வெறும் ஒரே ஒரு ஓட்டச்சட்டியோடு வந்தேன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் பல கோடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கேட்கும்போது அப்படியே சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிவீங்க நீங்கள். ஆனால் அந்த மோட்டிவேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையை உணர வேண்டுமென்றால், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அது உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா பணம் என்பது நம்பர்ஸ் தான், நல்லா கவனிங்க, பணம் என்பது நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட், அதுக்கு முடிவு என்பதே கிடையாது. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்பர்ஸை. அதே மாதிரி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதை உங்கள் நோக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு முடிவு என்பதே கிடையாது, நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுக்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. அப்போ உங்களுடைய தேடல் என்பது பணத்தை நோக்கி மட்டும் இருந்தால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. இந்த ஒரு ஜென்மம் போதாது, இன்னும் 1000 ஜென்மம் நீங்கள் பிறந்து வந்தீங்கன்னா கூட அதுக்கு முடிவு என்பது இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களோட மனம் ஃபுல்லாக பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே போதிக்கிறதெல்லாம் எப்படி போதிக்கிறாங்க, நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்ல வேலைக்கு சேருவீங்க, நல்லா வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா சம்பாதிச்சிங்கன்னா தான் நல்ல வீடு கட்ட முடியும், நல்ல கார் வாங்க முடியும், நல்ல வீடு நல்ல கார் வாங்கினா தான் நல்ல மனைவி நல்ல அழகான மனைவியை கல்யாணம் பண்ண முடியும், நல்ல அழகான கணவனை கல்யாணம் பண்ண முடியும், அப்புறம் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லி போதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், பணம் சம்பாதித்த எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிம்மதி அப்படின்றது பணம் சார்ந்த விஷயமே கிடையவே கிடையாது. இதை நான் ஒவ்வொரு முறையும் மனிதர்களுக்கே நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன்னா, இது ஆழமாக உங்கள் மனதில் பதிய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் தலையாய நோக்கம், தலையாய கடமைன்னு ஓடி 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 தன்னோட உண்மையான பொட்டன்ஷியல் என்ன, நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம், இந்த உடம்பு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி, அந்த எனர்ஜிக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, அதை வச்சு என்னெல்லாம் இந்த உலகத்தில் பண்ணலான்றதெல்லாம் மறந்து பணத்து பின்னாடியே ஓடி 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 தன்னுடைய அந்த புத்திசாலித்தனத்தை மட்டும் உபயோகப்படுத்தி தன்னுடைய உண்மையான பொட்டன்ஷியல் என்னன்றதை மறந்துட்டான். புத்திசாலித்தனத்தை கடந்த பல நிலைகள் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பணம் தேவைதான் இந்த உலகத்தை வாழ்ற வரைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பணம் சம்பாதிக்கலாம், அடுத்த செகண்டே நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடும், பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு தயார் இல்லை என்றால் நம்ம நிச்சயமாக பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கும் போது நீங்கள் அதை ஒரு ஏர்ஜில், அதை ஒரு கிரீடில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது முடிவு பெறவே பெறாது, அது கண்டினியூவாகி உங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்கும். அதனால இவங்க எல்லாருமே இந்த உலகம் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் மோட்டிவேஷன் பேசும்போது பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், அந்த உயர்ந்த நிலைக்கு உண்டான அந்த டெஃபினிஷனே அங்கே தப்பாக இருக்குன்றேன் நான். உயர்ந்த நிலைன்னு அவங்க சொல்லும்போதே நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உயர்ந்த நிலைக்கு போகணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும்னு.
குடிசை வீட்டில் இருந்து கொண்டே 24 hours நிம்மதியாக இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கு, பல மனிதர்கள் இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மோட்டிவேஷனை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இது மிகப்பெரிய ட்ராப்பு. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மோட்டிவேஷன் என்னென்னா, உண்மையாகவே நம்ம எதற்கு படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் சிக்கி இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை வந்து நம்ம ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வாழ்க்கையில் உண்மையான தேடல் என்பது என்ன, உண்மை என்பது என்ன, இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வகுக்கப்பட்ட இந்த பிறப்பின் நோக்கமே அதுதான். ஆனால் அதை விட்டுட்டு பணம் 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 பணத்தை நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருக்கோம். பணம் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவைக்கு அளவான பணத்தை சம்பாதித்து விட்டு அதற்கு பின்னாலாவது உண்மையை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் ஓட வேண்டும். அப்படி ஓடினீர்களான் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை உங்களுக்கு புரியும். இந்த வாழ்க்கை என்பது மிக சிறப்பானதாக மாறி, நிம்மதி பெற்ற வாழ்க்கை மாறி, இந்த வாழ்க்கை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முக்தி நிலையை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நீங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. மறுபிறவி என்பது வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இன்றைக்கே வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை, தண்ணிக்கு பிரச்சனை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கு. போக 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 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஒருத்தன் ஒருத்தன் வெட்டிக்கிறான், குத்திக்கிறாங்க. கலியுகம் முத்தம் ரொம்ப மோசமாயிட்டே போகும் நிலைமை. நம்ம இருக்க முடியாத நிலைமைக்கெல்லாம் வந்து மாத்திரைகள், பே சாப்பாட்டுக்கு போதெல்லாம் மாத்திரை வந்துருச்சு. போக போக இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். யாருக்கிட்டே இன்றைக்கி அன்பு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுன்ற மென்டாலிட்டி இல்லை, சுயநலமான போக்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் வேர்ல்டு இன் த நீட் ஆஃப் மோர் ஹீலர்ஸ், லவ்விங் பீப்புள் அண்ட் கேரிங் பீப்புள் அண்ட் என்லைட்னிங் பீப்புள் அண்ட் த பீப்புள் ஹூ இஸ் ரெடி டு கிவ் சம்திங் டு அனதர் பீப்புள். இந்த உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நீடில் தான் இருக்குது. திஸ் வேர்ல்டு இஸ் நோ மோர் இன் த நீட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பதை விட வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து நிம்மதியான பர்சனாக இருப்பது தான் ஒவ்வொரு மனிதர்களின் தலையாய கடமை.